ஆண்களுக்கான சிறப்பு இயற்கை சிகிச்சை மையம் எத்னிக் ஹெல்த் கேர். உங்கள் குழந்தை உங்களின் அடையாளம். நடமாடும் லைப்ரரி, நடமாடும் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். ஆனால் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு விஷயமும் இருக்கிறது. என்னென்னா வந்து ஈரோட்டில் புதிதாக நடமாடும் மின்மயானம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட பாவிகளாக எங்கெங்கேயோ கொண்டு வந்துட்டாங்களா எதையுமே? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக வந்து அது சொல்லக்கூடிய விஷயம் அடிப்படையில் நல்ல விஷயமாக தான் இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்கன்னா வந்து செலவுகளை குறைப்பதுன்னு ஒன்று, இன்னொன்று சுற்றுச்சூழல் வசதிக்காக, சுற்றுச்சூழல் சீர்கேடு அறையாமல் இருப்பதற்காக அப்படின்ட்டு வந்து அதுக்காக வந்து அவங்க ரோட்லேயே வச்சு எரிக்கப்படுறது இல்லை பண்ணுறதுலேயே வந்து அந்த சடலங்களை வாங்கி கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒதுக்குப்புறத்தில் கொண்டு போய் அதை வந்து எரிப்பது, அதாவது மயானங்கள் இருக்கக்கூடிய பகுதி கிராமப்புறங்கள். ஆமாம், அந்த மாதிரி ஒதுக்குப்புறங்களில் வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஈரோட்டில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அது சரி தவறு அப்படிங்கிறது அது நடைமுறைக்கு வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் புதுமையாக இருந்தது. நடமாடும் மின்மயானம் வெளிநாடுகளெல்லாம் வந்து பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக அடுக்குமுறையில் புதைக்கக்கூடிய கல்லறைகள்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதோடைய பரிணாம வளர்ச்சியில் இந்த ஒரு விஷயமும் வந்திருக்குது. ஆமாம் வந்திருக்கு. இல்லைன்னா நம்மளே போய் சுடுகாட்டில் இது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வந்து முன்னாடி அந்த ஜோக்கு விவேக் சொல்வார்ல, போய் அப்படியே போய் சுடுகாட்டில் படுத்துக்க அப்படின்லாம் கவுண்ட் பண்ணி இவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இனிமேல் அப்படி இல்லை, அப்படியே போய் வேனில் ஏறிக்க அப்படிங்கிற மாதிரி ஜோக்கள் வரும்னு நினைக்கிறேன் போல இருக்கிறது. சரி வாங்க, இப்படியே சம்மந்தம் இல்லாமல் பேசி அதை இன்ட்ரோ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஷோக்கில் போவோம். இது சொல்றதை சொல்லட்டும். ஷோ ஒளிப்பதிவாளர் பத்மாவதியுடன் நான் சிவகுமார். நான் உங்கள் நண்பன் சரண். காவிக்கலரில் கவர்ச்சியா அப்படிங்கிற மாதிரி பதானை புறக்கணிப்போம் அப்படின்னு ஒரு கும்பல ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் வந்து அமீர் கானுடைய வாழ்க்கையை முடிச்சு வச்சாங்க. அவரும் கொஞ்ச நாளைக்கு ஒரு சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போனார். ஒரு பாடல் காட்சி, அந்த பாடல் காட்சியில் வந்து காவி கலர் ட்ரெஸ் போட்டுருங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ். அது நடிகர் போடல, ஷாருக் கான் போடல. ஆமாம், கூட நடித்த தீபிகா படுகோனே அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. பேசாராம் ரங் அப்படிங்கிற ஒரு பாட்டு பதான் படத்தில் வருது. இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. 3 நாட்கள் ஆச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி. இவ்வளோ நாள் விட்டுட்டு நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க, காவி கலரில் பிகினி போட்டிருக்காங்க. அது படம், அந்த பாட்டு முடிய போகிற நேரத்தில் அந்த அம்மா வந்து ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, கலாச்சார காவலர்கள் இன்னொரு உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் பெண்களை எப்படி இந்த ஒரு பாட்டிலே வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க டூ பீஸ்லேயே வந்து பெண்கள் தெரியுறாங்க அப்படின்னு. எல்லாமே பட்டுச்சலை கட்டி தான் தெரிஞ்சாங்க, அதுவும் பாலிவுட்டில். ஏன், இவரே சிங்கிள் பீஸில் தான் தெரிகிறாரு ஷாருக் கான். ஒரு ஆணாக அவர் அதை ஒன்றும் கண்டிக்கல, ஆனால் பெண்ணை வந்து இப்படி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் நிறைய சாமியார்கள் வந்து மேலே சட்டை இல்லாமல் தான் அங்கே போயிட்டு இருக்காங்க. வந்து அதெல்லாம் நீங்கள் பாசிக்கெல்லாம் போனீங்கன்னா எதுவுமே இல்லாமலாம் சாமியார்கள்லாம் தெரியுறாங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டே போனோம்னு வச்சுங்களேன், அதாவது எங்கள் அப்பா தான் அவர் பழமொழி சொல்லும், ஓக முதுகுலேயே முக்குருணி அழுக்கு இருக்குது, முதல்ல அதை தேய்ச்சி குளிடா அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இருக்குது அவங்களுக்குள்ள அவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு. எப்படா வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷாருக்கானுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரை வச்சு உருட்டு உருட்டுன்னு ஊட்டிட்டு இருக்காங்க. பாவம், வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு யார், அமீர் கான். அவரும் இப்போ வந்து இழுத்துட்டாங்க. அவர் வந்து சினிமாவிட்டே ஒதுங்கி நான் குடும்பத்தோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வைஷ்ணவ தேவி சிலை ஏதோ ஒன்று வச்சு கும்பிட்டு இருந்திருக்காரு. ஸோ நண்பர்களோடு சேர்ந்து வச்சுட்டு எப்படி நீங்கள் ஒரு இஸ்லாமியர் இப்படி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு கும்பிட்டாலும் தப்பா. ஆமாம், இப்போ எப்படி நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் கும்பிடுங்க, ஆனால் இந்த கடவுளை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ இதுமாதிரி பச்சை கலரில் அந்த பிகினி ட்ரெஸ்லாம் யாரும் போட்டது கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இது வந்து வண்ணத்தை வச்சு இவங்க பண்ணக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அது வந்து ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கு. ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாங்க? அதாவது ஒரு 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 படைப்பில் நமக்கு விமர்சனங்கள் இருந்தது அப்படின்னா அதை பதிவு பண்ணுவதற்கோ அல்லது எதிர்ப்பதற்கோ எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது, மாற்று கருத்துக்களை சொல்வதற்கு. ஆனால் தேடி கண்டுபிடிச்சு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அந்த படத்துக்கே தடை போட வேண்டும், அதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறது. நாரோட்டோ மிஸ்ரான் நம்ம ஒரு ஆள் பேசணும்ல, மத்திய பிரதேசத்துடைய உள்துறை அமைச்சர், மத்திய பிரதேசத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டோன்னே அனௌன்ஸ் பண்ணிட்டு அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரேமில் வரக்கூடிய ஒரு காட்சிக்காக படத்தையே நிப்பாட்ட போகிறாங்களாம். ரொம்ப எங்கேயோ போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், அதனும் தெரியல. பாஜகவுக்கும் பாலியல் சர்ச்சைகளுக்கும் இடையில் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது போலக்கு. வார ஒரு தடவையாவது அப்படியான ஒரு சர்ச்சைகளை அவங்க மாட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஜேபிக்காரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் அந்த ஒரு வேடிக்கையாக ஒரு பேர் வேறு இணையத்தில் வச்சுருப்பாங்களா, பாலியல் ஜலசா கட்சி. அதை வந்து அப்படி மணிக்கொரு தினம் அப்படியே நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஆமாம், இப்போ நாகை மாவட்டத்தினுடைய பாஜக தலைவர் கார்த்திகேயன், அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன, அவருடைய நர்சிங் கல்லூரியில் உடற்கூறியல் ஆசிரியர் ஒரு சதீஷ், ஆமாம் சதீஷ், அவர் வந்து மாணவிக்கு வந்து பாலியல் ரீதியிலான தொல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிற அந்த ஆடியோவுமே வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆமாம், அதை கேட்டால் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேசுகிறாங்க,
இருந்தாலும் நீ வந்து வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி அவர் கட்டாயப்படுத்துக்கிறார். அதனால வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் சதீஷ் என்பவர். ஆமா, இதுல நீங்க சொன்னீங்கல்ல கார்த்திகேயன் அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி, ஆக்சுவலி அவர் வந்து பேசி சமாதானம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கா, அப்படி வந்து சமரச முயற்சிகள் சமரசம் வச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா நான் கூட ஏதோ நாக்கு வெட்டுவார் கையை வெட்டுவார் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டத்து சமாதானம் பண்ணி எல்லாத்தையும் நகை வெட்டுறதுக்கான வேலைகளை தான் பார்த்து கொண்டிருந்தது கார் போல இருக்குது வந்து. அது என்ன, அதுதான் தொடர்ச்சியாக என்னன்னு தெரியல. நேற்று வந்து கமலாலயத்தில் வந்து பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. அண்ணாமலை, ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், அப்ப இந்த கேசரி விநாயகம், அவர் எல்லாருமே உட்காந்து பேசி பாலியல் வழக்கா வந்துட்டு இருக்கே, என்னதான் பண்ண போறீங்க, அடுத்த ஆடியோ எப்ப வரும், வீடியோ எப்ப வரும் பேசியிருப்பாங்க தானே. ஆமா, அதுதான் எனக்கு புரியல. நீங்க வந்து காவிக்கலர்ல ஒரு பிகினி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பாடல் காட்சியில வந்து அது வந்து கலாச்சாரத்தை செலுத்துறாங்க. கேசரி விநாயகம் புள்ளுக்கு காவி ட்ரெஸ்ல தான் இருக்கு, அப்படி அவரை பத்தி கிளிகளின் கிழிச்சுட்டு இருக்காங்க வந்து. கிட்டத்தட்ட வாரம் ஒரு முறை வந்து இந்தியாவில் இந்த சன் டிவியில் விடுவாங்க தெரியுமா, நகைச்சுவை திங்கள், அதிரடி செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் ஒரு ஆடியோ வீடியோ வந்து பிஜேபி ரிலீஸ் ஆகிருக்கு. அத்தனை பேருமே காவி கட்சி ஆட்கள், இதெல்லாம் கலாச்சாரத்தை கெடுக்காத என்ன வந்து, அதாவது சட்டமும் இந்த நீதி நேர்மை நியாயங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படிங்கிறது தக்காளி சட்னி தான் அது. ஆமா, தக்காளி சட்னி கூட கொஞ்சம் காவிகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட தக்காளி சட்னி அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ரொம்ப கொடுமையாக தான் போயிட்டு இருக்குது. அதிமுக பொதுக்குழு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு விசாரணை, அது சிந்து பார்த்து கன்னித்தீவு கதை மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது. ஆமாம், இன்றைக்கு அது வந்து இது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது ஜனவரி 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் ஆனந்தபுரம் சினிமா அவார்ட்ஸ் நடக்கிறது. இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது மக்களே, அதனால வந்து அன்று தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அன்று வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு திருப்பி பிப்ரவரி மார்ச் அப்படி இப்படின்னு போயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓப்பனிஸ்டும் வயசாயிரும் நினைக்கிறேன் வந்து வழக்குகள் தள்ளிக்கொண்டே போவது. அது வாய்தா வாங்குறதுக்குன்னே வந்து பிறந்தவங்க மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க, இழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்படியே தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இபிஎஸும் ஓபிஎஸும் இரண்டு வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் வந்து இந்த பொங்கலுக்கு இந்த பொருள்லாம் கொடுக்காதீங்க, இஞ்சி மிளகா சுக்கு அந்த இதில் கேசவநாயகம் போட்ட ஜிப்பாக்கள் ஒரு வெள்ளை வேற கொடுத்தாங்க வந்து போனதான் அந்த வெள்ளை மாதிரியே இல்லை, அது பாகு மாதிரியே இருந்துச்சு, பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டா பலியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாகுபலின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கொடுத்துடக்கூடாது, அதில் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொல்கிறாரா, இல்லை வந்து கூட்டணிக்குள்ள தன்னுடைய தண்ணியை சேர்த்துக்குங்க நான் ஒரு டீமாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ போன தடவை அந்த கிட்ட பேர்லாம் நீங்கள் தொலைச்சிட்டு இந்த தடவை பணமாக கொடுத்துருங்க, ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. அது எனக்கு கணக்கு புரியல, ஒன்று 2000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி இருக்கும், அதென்ன 3000 ரூபா அவருக்கு எதுவும் கடன் பாக்கி இருக்குமா பெரிய குழந்தை பஸ் ஸ்டாண்டில் என்னன்னு தெரியல. 3000 ரூபாய் கொடுங்கள் ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக. ஒருவேளை கரும்பு நிறைய கரும்பு தோட்டம்லாம் வச்சிருக்காரு, அங்கேருந்து எதுவும் பொங்கலுக்கு ஏற்றுமதி பண்ணி இப்போ அது சிறுது வேறு சித்து கிடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நவீன தோட்டத்தில். ஓகே, அந்த இது வேற ரணமாக கிடக்கு, அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. அதனால 3000 ரூபாய் தாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை அவர் ஒரு பக்கம் விடுவிக்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்க வந்து இங்கே வாரிசு அரசுங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கிறது, உட்டாந்த குடும்பத்திலேருந்து இரண்டு முதல்வர்கள் வரப்போறாங்க போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியல, அதாவது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அதை வந்து விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கட்டுமே கிடையாது சொல்லிடுவோம். ஆமாம், அது வந்து ஏன்னா கட்சி தலைமைங்கிறது ஜனநாயக ரீதி இப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத. ஆனால் சுற்றி முற்றி எல்லா கட்சியிலையுமே அப்படி அப்படி எப்படி சுற்றி பார்த்தோம்னா எந்த கட்சியுமே அப்படி இதாக விதிவிலக்காகவே இல்லை. நீங்கள் பாமக அல்லது தேமுதிகவை எடுத்துக்கிட்டால் முழுக்க வந்து குடும்ப அரசியலாக தான் இருக்கிறது. அங்கிட்டு வந்து அன்புமணி ராமதாஸ், இங்கிட்டு வந்தோம்னா இப்போ பிரேமலதா, சுதீஷ், இந்த மாதிரியானதாக இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து பார்த்தோம்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் சசிகலா குடும்பம் தான் முழுக்கவே டாமினேஷன்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகுமே வந்து ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, தினகரன் திவாகரன் அப்படி இப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாங்க. வந்து பிஜேபியே எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபியில் வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படிலாம் இல்லைனாலும் கூட இங்கே எப்படி வந்து சீனியர் தலைவர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு டக்குன்னு உதயநிதி கொடுத்தாங்களோ அது மாதிரி தான் வந்து அண்ணாமலை அப்போ தான் வந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும் வந்து டக்குனு அவரை வந்து மாநில தலைவராக கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிறப்ப எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே வந்து ஏதோ ஒரு வகையில் சீனியர்கள் ஓரம் கட்டப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கார், என்னென்னா வந்து ஒரு அரசியல் வாரிசு ஒரு தனியார் யூடியூப் சேனலை விலைக்கு வாங்கி விட்டார், ஆனால் அங்கே வந்து ஒரு மர்ம மரணம் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது, அதை வந்து காவல்துறையுமே மர்ம மரணம் அப்படின்னு தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அது குறித்து தீவிர விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. யார் அந்த கருப்பு ஆடு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ $1 மில்லியன் கேள்வியாக இருக்கு. அப்படி மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருந்தா அந்த மர்ம மரணத்துக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, இது எப்படி அந்த மரணம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. ஆமாம், ஸோ அதையும் இந்த இடத்துல பதிவு யார் இருக்காங்க, அது உண்மையிலேயே வந்து இயற்கையான மரணம் தானா அல்லது அதற்கு பின்னணியில் வேற ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை, கண்டிப்பாக அதை செய்வாங்க
அப்படிங்கிறத வந்து நம்புவோம். அதே மாதிரி அந்த கொடநாடு கட்சியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்புவோம். ரெண்டு பிட்டை சேர்த்து போட்டு விடுவோம். அண்டை மாநிலங்கள் அதில் வந்து ரெண்டு சம்பவங்களை பார்க்குறோம். ஒன்று கேரளா பக்கத்து மாநிலம், அங்கேயும் வந்து இதே வாக்கிய வரப்பு தகராறு தான் வந்து கவர்னர் சிஎம் கவர்னர் வெர்சஸ் மாநில அரசு அப்படிங்கிறத வந்து அவங்களும் வந்து இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரியே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பொறுப்பிலிருந்து கவர்னரை நீக்குவது அப்படிங்கிறது, அது கையெழுத்து போட வேண்டியதே கவர்னருங்கிறனால அவர் வாங்கி இப்படி கடப்பில் வச்சுட்டா அப்படின்னு வந்து சட்டத்தை நிறைவேற்றதுக்கு மசோதாவெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பாஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கவர்னர் இருக்கிறது. அதனால அவரை எப்படி அவருக்கு வந்து அவரை எப்படி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால ஆப்பு வச்சுக்க விரும்பலா அவர் அவர் வந்து கையெழுத்து போடவில்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது கேரளாலுங்கிறப்ப அந்த ஆளுநர் உரையை வந்து புறக்கணிப்பது, பொதுவாக ஆளுநர் உரையை வந்து எதிர்கட்சிகள் தான் புறக்கணிப்பாங்க, இங்க வந்து ஆளுங்கட்சியை புறக்கணிக்கிறது இந்திய அரசியல் வரலாறு இதுதான் முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வாட்டி இதுக்கு முன்னாடி பல வாட்டி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் உரையை வந்து புறக்கணிப்பதாக கேரள சிபிஎம் அரசாங்கம் வந்து முடிவு பண்ணிருக்கிறது. பிஜேபியில் இருக்கிற ரெண்டு மூணு எம்எல்ஏ மட்டும் உள்ளே உட்காந்துருப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு இதில் எனக்கு இன்னொரு சந்தேகமே என்னென்னா, பொதுவாக ஆளுநர் உரை அப்படின்னு பேர் இருந்தாலுமே கூட எழுதி தயாரிச்சு தரதே வந்து மாநில அரசுகளாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப இது இப்போ அவரே எழுதிட்டு வந்துருவார் நினைக்கிறேன். வந்து அந்த ஆரிஃப் கான் அவரை வீட்டில் உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு எழுதிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அது ஒரு சர்ச்சை. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா அது உண்மையிலேயே வந்து உள்ளே விடுறாங்களான்னு பார்ப்போம். இவங்க போகிற போக்க பார்த்தா கேட்டை போட்டு கவர்னரே வெளிநடப்பாங்க. அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே பஞ்சாயத்து இருக்குது ஜனவரிக்கு பிறகு. ஆமாம், இப்போ மகாராஷ்டிரா எடுத்துகிட்டோம்னா மகாராஷ்டிரா ஏற்கனவே இந்த எல்லை பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ அது கர்நாடகா மகாராஷ்டிரா இட்லி தோசையெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து கிடையாது. இட்லி தோசை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு எல்லை பிரச்சனைக்கு என்னையா சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்கள வந்து அவங்க வந்து திருமணம் காதல் திருமணம் வச்சு டெல்லியில் ஒரு கலையை நடந்ததுங்கிறது எல்லாரையுமே உலுக்கியது அப்படின்னு. ஸ்ரத்தா அண்டு அவருடைய பேர் அப்தாப் புனேவாலா, இந்த ரெண்டு பேர் இந்த சம்பவம். ஸ்ரத்தா தன்னுடைய காதலியை அவர் வந்து லிவிங் டுகெதராக ஒன்றா வாழ்ந்துருக்காங்க, டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் கொடுமை பண்ணியிருக்காரு. கொடுமை பண்ணதோட உச்சகட்டத்தில் அவர் 35 துண்டுகளாக ஸ்ரத்தாவுடைய உடலை வந்து வெட்டி அதை டிஸ்போஸ் பண்ண அந்த மோடஸ் ஆப்ரெண்டி தான் வந்து ரொம்ப கொடூரமாக உலகம் முழுவதுமே அதை வந்து விவாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபாத் கொலைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இங்கே மகாராஷ்டிராவுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேக்கு மூக்கு வேர்த்து, என்னுடைய மாநிலத்தைச் சேர்ந்த பெண் தானே இப்படி வந்து போய் ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞன் வந்து இப்படி வந்து படுகொலை செஞ்சுட்டான், அதுக்காக நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காரு. கொடூரமான திட்டமாக இருக்காது அது என்னென்னா வந்து, அதாவது நேரடியாக அந்த திட்டத்தை வந்து அப்படி அறிவிக்காமல் பெற்றோர்களிடம் பெற்றோர்களை விட்டு வெளியேறி இந்த மாதிரியான ஜாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் செய்த ஜோடிகளை கண்டறிவதற்காக ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒருவராக வந்து அவங்க போய் கண்டுபிடிப்பாங்களாம். ஆமாம், கண்டுபிடித்து பெற்றோர்களோட அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான விஷயங்களையுமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இங்கே ஒரு சம்பவம், இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே யாராலும் மன்னிக்கப்படத்தக்க சம்பவமே கிடையவே கிடையாது. ஸ்ரத்தாவுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும் என்பதிலேயோ அல்லது அவர் பேர் அப்தாப்பா அப்தாப் அவர் வந்து சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலோ எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கும் காதலுக்கோ அல்லது ஜாதி மறுப்பு மத மறுப்புக்கோ எந்த சம்பந்தமே கிடையாது. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வக்கிரமான ஒரு சிந்தனை, ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தால் தன்னுடைய ஒரு கேவலமான சிந்தனையில் விளைந்தது தான் இந்த கொலை. அதை அப்படி தான் அணுகணும். ஆனால் இது எல்லா லவ் மேரேஜுமே இப்படி தான் நடக்கும். எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணுறவங்க கூட்டிகிட்டு போய் 35 துண்டாக வெட்டி பிரிட்ஜில் வச்சுருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கே மகாராஷ்டிராவில் சிந்தித்திருப்பதனுடைய விளைவாகத்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. நேற்று முந்தானத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு தொழிலாளி, ஆமாம், ஒரு கணவன் வந்து 5 குழந்தைகளும் 4 குழந்தைகள் நினைக்கிறேன், ஒரு குழந்தை கல்யாணம், ஆமாம், ஒருத்தங்க போயிட்டாங்க வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்து கொண்டுட்டு அவருமே தற்கொலை பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுக்கு வந்து போதையிலிருந்து ஆரம்பிச்சு குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. இல்லை இல்லை, அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுதான் காரணம். அதனால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு போனால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அதே மாதிரியான அபத்தம் தான் இது. பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ மங்கள் பிரகாத்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த ஒருத்தர் அங்கே வந்து மினிஸ்டராக இருக்கார், அவரை தான் வந்து இதுக்கு பொறுப்பாகவே நியமிச்சிருக்காங்க. அரசு மற்றும் அரசு சாராத தொண்டு நிறுவனங்களை உதவிக்கு அழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கள்ட்டையுமே இந்த ரிப்போர்ட் வந்து போகுமா? ஸோ வந்து ஒருத்தங்க அவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க எவ்வளோ கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட அங்கே ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அங்கே ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா எப்பவுமே கண்காணிப்பு வளையத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ எவ்வளோ பெரிய துயரத்தை உண்டு பண்ணும். இதன் மூலமாக என்னென்ன மாதிரியான சிக்கல் சமூக ரீதியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம்
யோசிச்சு பார்த்தாலே வந்து இதோட திட்டத்துடைய அடையாளம். ஒன்று வந்து தனிநபர் சுதந்திரம்ங்கிறது பாதிக்கப்படும் கடுமையாக. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்படியான நெருக்கடிகள் கொடுப்பதன் மூலம் இனிமேல் யாருமே வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜ் ஜாதி மருத்துவம் மதம் மாதிரியோ வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுங்கிறது இதனுடைய உள்நோக்கமாக இருக்கிறது. ஒரு கொலை, அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு கொலை, அதை காரணம் காட்டி கொண்டு இப்படியான ஒரு கல்ச்சுரல் போலீஸ் நடவடிக்கை எடுப்பதுங்கிறது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது கிடையவே கிடையாது. எது நடந்தாலும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நுட்பத்தை வந்து அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த படுகொலையும் அவங்களுக்கான ஒரு ஆயுதமாக டூலாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானதுக்கு வந்து ரஜினி வாழ்த்து தெரிவித்திருந்தார், கமல் வாழ்த்து தெரிவித்திருந்தார், சீமான் கூட வாழ்த்து தெரிவித்திருந்தார், சீமான் கூட வாழ்த்து தெரிவித்திருந்தார், இளையராஜாவுமே இப்போ வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அப்போ இவங்களுடைய கதி என்ன, பாஜகவிலே இப்போ ஒரு அப்படியே ஒரு அண்டம் கிடுகிடுங்க, ஆகாசம் நடுகிடுங்கன்னு கிடுகிடுத்துல போயிருப்பாங்க. ஆனால் என்ன, இளையராஜா பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒரு பெரிய மனுஷனாக இருந்து வாழ்த்துவோமே அப்படிங்கிற மாதிரி என்னோட தொழிலாக ஒரு வாழ்த்து இருக்க மாதிரி தெரிகிறதா. அந்த திருக்குறளை வேற சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், அந்த இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் கேட்ட தாய், அந்த திருக்குறளை சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து டிடிவி தினகரன் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கா. அப்படி வந்து நிச்சயமாக வந்து அரசியல் விளையாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ இது அந்த அமமுக அது வந்து யாரோட கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதை 2023 நவம்பர் அல்லது டிசம்பர் மாத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சாவகாசமாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு அந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடுறப்ப என்னன்னா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம்னா கொஞ்சம் டிக்கெட்லாம் கம்மியாக இருக்கும். ஆமாம் அப்படின்னு போட்டு வைப்போம் இல்லையா. அது மாதிரி இவர் வந்து அப்போ பார்ப்பாங்க 2023 நவம்பர் இதில் வந்து அதோடய கட்சி வந்து உள்கட்டமைப்பு பலப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து இருந்தது ஒரு 4-5 நட்டு போல்டு, ஒரு 2 டயரு, இதை வச்சுக்கிட்டு வந்து அவர் வந்து ஒரு பெரிய பில்டப்பாக ஒரு பஸ் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக வந்து ஏடிஎம்கள் யாருக்கு தாங்க அந்த பொதுக்குழு, யார் தான் அந்த பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த வடிவில் சொல்லலாம் இருமா ஒரு பொசிஷன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே ஏதாவது ஒரு பொசிஷனில் வரும். ஒன்று நம்ம உள்ளே விடுவாங்க, ஏன்னா நமக்குள்ளே ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்காக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒருவேளை அதிமுகவில் இவர் இணைச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அந்த கட்சியை தேவையில்ல, அமமுகங்கிற ஒரு கட்சியை தேவை இல்லையா. ஆமாம், அதனால 2023 நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து கூட்டணி அறிவிப்போம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்னென்ன ஒரு பெரிய இது என்னன்னா, இவர் வந்து லேட்டாக அறிவிக்கிறது இருக்கட்டும், இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணிங்கிறது முடிவானதுக்கு பிறகு அதோட சேர்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம், அவங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது அவ்வளோதான். அது கூட இருந்தவங்களாம் என்ன என்னாங்க அப்படின்னு சிரிப்பாரு அவர் வழக்கமான அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு. அதே மாதிரி அமமுக கூட்டணியில் யார் தான் இருக்கா? யாருமே இல்லை, யாருமே இல்லை. அவர் 2023 நவம்பர் டிசம்பர் அவர் அறிவிச்சாருன்னு அறிவிக்கிறேன்னா கார்த்திக் வந்தாலும் வருவாருங்க. வேறு கத்திய நாடாளு மக்கள் கட்சியா அது பேரெல்லாம் மாற்றி வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட்டணி இருப்பாரு. கார்த்திக் அவங்க பையன் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியல. நீங்கள் நம்ம கூட்டணி கட்டிலாம் பிடிச்சாரு, மகனுக்கு முத்தம்லாம் கொடுத்தாரு. சரி சரி சரி, ஓகே. ஆனால் அந்த கட்சியிலேருந்து இதெல்லாம் ஒரு பெரிய வாழ்த்து இதெல்லாம் அடிச்ச மாதிரிலாம் வாழ்த்து ஒன்றுமே. ஆமாம், வாரிசு அரசியல் இல்லாத ஒரே கட்சி அகில இந்திய நாடாளுமன்ற கட்சி தான், ஏன்னா அது கட்சியாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால டிடிவி தினகரனுடைய அந்த நவம்பர் 20 அந்த, ஏன்னா ரஜினிக்கு பல ஆண்டுகள் நம்ம காத்திருந்தோம், ரஜினி அரசியல் வரப்போகிறாரா, இப்போ அறிவிப்பார் இப்போ அறிவிப்பார்னு. அப்படி இருக்கிற பொழுது ஒரு தமிழரான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மன்னார்குடியினுடைய மண்டலாவாக விளங்கக்கூடிய டிடிவி தினகரன் அவருக்காக நம்ம காத்திருக்கிறது என்ன தப்பு இருக்குது? அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தஞ்சை தமிழனுக்காக நாம் காத்திருப்போம். அவர் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து 2021 நவம்பர் டிசம்பரில் தமிழகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு அறிவிப்பு. காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க, சம்பவம் காத்திருக்கு அதான் சொல்கிறீங்க. ஓகே, குறித்து வச்சுக்கலாம். நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. யாருக்கு பிறந்த நாள், நினைவு நாள், அது சுவாரஸ்யமான சம்பவம் பார்க்கறதுனால பார்வையாளர்கள் வந்து வந்திருக்கூடிய கமெண்ட்ஸ். ஈஸ்வரன் பரசுராமன் நியூ ஜெர்சியிலிருந்து நம்முடைய நேயர் அவர், அவங்களுடைய பேத்தி இல்லையா, எல்இஏஹெச் அவங்க பேர், லியாவா லேயாவா எனக்கு கொஞ்சம் வாசிக்கிறது கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அழகான ஒரு வித்தியாசமான ஒரு பெயர். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ லேயாவுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதே போல் மமதா ரீச், அவங்க வந்து அவங்களுடைய கணவர் விஸ்வநாதன் கோவிந்தன் இன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த தினமாக ஸோ வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் அவருடைய பிறந்த தினத்துக்கு மிஸ்டர் விஸ்வநாதன் கோவிந்தன் சார், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே. அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து முன்னாள் தேர்தல் ஆணையர் டிஎன் சேஷன் அவருக்கு பிறந்த நாள். ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. ஆமாம், மறைந்து விட்டார். வந்து அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரொம்ப ஒரு கண்டிப்பான தேர்தல் அதிகாரிங்கிற பெயர் எடுத்தவர். அதே நேரத்தில் வந்து அவர் சர்ச்சைக்குமே உள்ளானார் அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ணா பற்றி ஒரு முறை வந்து ஒரு கருத்தை சொல்லி வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்தவரும் கூட. ஆமாம்,
அதில் அந்த பதவி இருக்குங்கிறதே அவர் வந்த பிறகு நிறைய பேருக்கு அந்த தலைமுறைக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஒருத்தர் இருப்பார் அவர் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. அதே மாதிரி பார்த்தா நடிகை வினு சக்கரவர்த்தி ஒரு வித்தியாசமான மாடுலேஷன் வித்தியாசமான பாடி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு குரல் அவருடைய அவர் மிமிக்ரி பண்ணாத ஆர்டிஸ்ட்டுகளே எல்லா படங்களும் மிமிக்ரி மட்டும் இல்லை அவர் குரலில் பாட்டே பண்ணாங்க ஜிகிருதண்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய படங்கள் அவர் வண்டி சக்கரத்தில் வந்து ஆரம்பித்து சில்க் சுமிதாவை அறிமுகப்படுத்தியதும் அவர் தான். ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், வில்லனாக நிறைய படங்கள் நடித்திருக்கிற நடிகர் வினு சக்கரவர்த்தி அவரை நாம் நினைவு கூர்வோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நடிகை ரோகிணி அவருக்குமே இன்றைக்கு பிறந்த நாள். அவங்களுமே நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் வந்த ஃபிட்னஸ் திரைப்படத்தில் ஒரு தூய்மை பணியாளராக நடிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. மகளிர் மட்டும்ல இருந்து மறுபடியும்ல இருந்து நிறைய படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எனக்கு அவங்களுடைய குரல் பிடிக்கும். கதாநாயகிகளுக்கு அவங்க நிறைய படங்கள்ல குரல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையான ஒரு குரல் நடிப்பு குரல்லையுமே அவங்களுக்கான அந்த நடிப்பை காமிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கலைஞர் அவங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு ஒருத்தருடைய மறைவு தினம், பொட்டி ஸ்ரீராமுலு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஆந்திரா ஆந்திரா பிறக்கிறதுக்கு காரணமானவர் அவர். இன்று தான் வந்து மறைந்தார். 1952 அக்டோபர் 19 அந்த உண்ணாவிரதத்தை சென்னையில் தான் இருந்தார். அவர் வந்து சென்னையிலேருந்து பிரிஞ்சு அது தனி மாநிலமாக மாறுறதுக்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு உண்ணாவிரதம் இன்றைய தினம் அவர் மறைந்து சென்னை மாகாணத்தில் பிறந்தப்போ தனி மொழிவாரி மாகாணம் வரைக்கப்படும் என்பதற்காக உண்ணாவிரதம் வந்து இங்கே எப்படி வந்து தமிழ்நாடுங்கிற பேர் வைப்பதற்காக சங்கலிங்கனார் உண்ணாவிரதம் வந்து உயர் நீத்தாரோ அது மாதிரி பொட்டி ஸ்ரீராமுலு வந்து அங்கே வந்து உயிர் நீத்தார். அது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையாகவும் வெடித்தது அவருடைய மரணத்திற்கு பிறகு. மொழிவாரி மாகாணத்தின் அமைவதற்கு ஒரு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம் பொட்டி ஸ்ரீராமுலு. நிச்சயமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒருவர் தான். அதாவது அவர் வந்து ஆந்திராவை பிரித்து கட்டாருங்கிறதுக்காக அல்ல, ஆனால் வந்து என்னென்னா வந்து ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தனித்தனி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வலு சேர்த்தது அவருடைய மரணம் அப்படிங்கிற அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஓகே, நாளை ஏன்னா நம்ம வந்து தினகரன் மாதிரி நவம்பர் டிசம்பர் 2020 கிடையாது, நாளைக்கும் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறனால நாளை மீண்டும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடும் உரையாடல்களும் சந்திப்போம். நன்றி 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 நன்றி. எத்தனிக் ஹெல்த் கேர், விந்தணு குறைபாடு, விரைப்பு தன்மை, விதைப்பை வீக்கம், விந்து முந்துதல், நரம்பு தளர்ச்சி, அசோஸ்பெர்மியாவுக்கான ஆண்கள் இயற்கை சிகிச்சை மையம்.